எனக்குள்ள இருக்கிற வெறி எனக்குள்ள நாளாக நாளாக அவங்கள பழி வாங்குற எண்ணம் அதிகரிச்சுக்கிட்டாடா இருக்கு. நம்ம அப்பா சாகும் போது அவளை விட்டாதீங்கடா அவளை சாகடிங்கடான்னு சொன்னது என் காதுக்குள்ள ஒழிச்சுக்கிட்டே தாண்டா இருக்கு. அவளை விட மாட்டேன், உயிரோட வாழ விட மாட்டேன். ஏ மாதவா, காலம் கடந்து போயிருக்கலாம், வாழ்க்கை மாறி இருக்கலாம். ஏ அவங்க ரெண்டு பேர்த்தோட முகமும் ஏ சின்ன வயசுலயே என் மண்டக்குள்ள ஏத்தி வச்சிருக்கேன். கண்குத்தி பாம்பா காத்துக்கிட்டு இருக்கேன். அவ மட்டும் கிடைச்சா பார்த்தா உடந்தாண்டா இருந்தாண்டா இருந்தாண்டா இருந்தாண்டா. அவங்க நம்ம அப்பாவோட சாக்கு மட்ட காரணம் இல்ல, நம்ம அப்பாவை நினைச்சு நினைச்சு செத்த நம்ம அம்மாவோட சாவுக்கும் அவங்கதான் காரணம். சிங்க மாதிரி நம்ம ரெண்டு பிள்ளைங்க அவங்கள பழி வாங்க முடியல நினைக்கும் போது என் நெஞ்சு நெருப்பா கொதிக்குது. நாமளே 20 வருஷமா எங்க எங்கயோ தேடி பார்த்துட்டோம், அவ கிடைக்கல. அவ மட்டும் என் கண்ணில் பட்டா வாக்காளி காண்ட துண்டமா வெட்டி நம்ம அப்பாவோட சமாதியில அவ ரத்தத்தை அபிஷேகம் பண்ணுண்டா. நாம எப்படி நம்ம அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதைய நிக்கிற மாதிரி அதே மாதிரி அந்த தாயம்மாவை தேடி கண்டுபிடிச்சு அவளை பொண்ணு அவங்க ரெண்டு பசங்களையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்து அனாதையா நிறுத்தல. நம்ம அப்பா சேதுபதிக்கு நான் பறக்கல பறக்கல இது அதோட சபதம்டா. நான் ஒத்துவி பார்க்க போயிருந்தேங்க, பையனை பார்த்துட்டு இந்த பையன் அடிப்பானான்னு நினைச்சேன். ஆனா அடிச்சா அடியில சம்பே மியூசிக் பார்ட்டி பையன் பாத்தீங்களா, ஆரம்பத்துல இருந்து பார்த்திருப்பீங்க, எவ்வளவு சூப்பரா இருந்தது. இந்த பையனுக்கு இந்த மலர் மாலையை மாமா பொன் மாலையா